நம்ம லியோ படத்துல மெயினா வந்த ரெண்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ்ல ஒண்ணு என்னன்னு பார்த்தா வில்லன் ரோல் இன்னைக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லா வச்சிருக்கலாமே அப்படிங்கறதுதான். ஆனா வில்லன் ரோல் பவர்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி வில்லன் யாருடா அப்படிங்கறத பாக்கணும். அண்ட் தென் தி சேம் க்வெஸ்சன் ஆஸ்க் பை டைரக்டர் ஹிம்செல்ஃப் த்ரூ தி சாங் கால்ட் வில்லன் யாருடா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வில்லன் யாருடா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வில்லன் ரோல் பவர்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் பார்ப்போம். ஸோ ஹலோ காய்ஸ், விஜய் கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற மெயின் வில்லனே லியோதாஸ் தான். இல்லை இல்லை இல்லை, இந்த படத்தில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி வில்லனே லியோதாஸ் தான். மீன் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட்டிங் ரோல் தான். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற மெயின் வில்லன் லியோதாஸ் அப்படிங்கிறத நான் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லியோதாஸை கம்பேர் பண்ணும்போது சந்தேகத்தை வந்து ஒரு பேட் பர்சனே இல்லை. அது வந்து நான் நிறைய இன்சிடென்ட் இந்த படத்தில் லோக்கி அதுக்காகவே திருப்பி திருப்பி வச்சிருக்காரு, அதெல்லாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நரபலியில் லியோதாஸை கொல்லலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம சந்தேகத்தை வந்து லியோதாஸை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லியோதாஸோட ஃபேமிலி அந்த சீரியல் கில்லர்ஸ்ட்லேருந்து காப்பாற்றினதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கஃபேக்கு வரும்போது கூட நம்ம சந்தித்தது வந்து இவர் தான் லியோதாஸா, லியோதாஸா இருந்தால் அவனை திருப்பி கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்குமே தவிர லியோதாஸை கொள்றதுக்காக அவர் வந்திருக்கவே மாட்டார். ஸோ பேசிக்காக நம்ம சந்தித்தோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூட நம்பிக்கைக்குள்ளனா ஈடுபாடு கொண்ட ஒரு ஆள் மாதிரி, லைக் அந்த நரம்பலி தான் பண்ணுவாங்களே, நரம்பலினாலே ஒரு விஷயம் வேணும்னா இப்படி கொண்டா இது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நரம்பலிக்காக அந்த மூட நம்பிக்கைக்காகவே தான் அவர் ஆளுகளை கொண்டாங்களே தவிர வேற எந்த ஒரு கெட்ட இன்டென்ஷனுக்காகவும் அதை பண்ணலை. ஸோ இந்த விதத்தை போர்ட்ரே பண்ணுற மாதிரி லோக்கி ஒரு வேற லெவல் சீன் ஒன்று படத்தில் வச்சிருப்பாரு. அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிக்கின்னு தெரியல. நம்ம சந்தித்தது வந்து தளபதி மீட் பண்ணுறதுக்கு அவரோட கஃபே போவார். அப்போ அப்படி போகும்போது அவங்க மீட் பண்ணும்போது நம்ம சந்தித்ததுக்கு பின்னாடி வந்து அந்த ஏஞ்சலோட விங்ஸ் அப்படியே அவர் தலைக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி, அண்ட் அதே நேரத்தில் நம்ம தளபதிக்கு பின்னாடி ஒரு ஈவில் க்ரௌண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் சீன் லோக்கி ஈஸிலி போர்ட்ரேட் தட் ஹூ இஸ் த ஹீரோ அண்ட் ஹூ இஸ் த வில்லன், லைக் யார் வந்து நல்லவன் யார் வந்து ஈவில் அப்படிங்கிறது அந்த சீன்லேயே நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வச்சிருக்காங்க. அது நீங்கள் திருப்பி இன்னொருவாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம அப்படியே ஹராதா சைடு வருவோமா? ஸோ ஹராதாஸோட கேரக்டர் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் இஸ் பிரதர்ஸ் டேசர். அது எந்த அளவுக்குன்னா ஒரு சீனில் வந்துட்டு லியோவா இல்லை எடிசாவா அவங்க ரெண்டு பேரும் யாராச்சும் நரபலி கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ வந்துட்டு ஹராதாஸ்ன்னு சொல்லுவார் லியோவை கொண்டலாம் அப்படின்ட்டு, ஏன்னா அவங்க சிஸ்டருக்கு வந்துட்டு சின்ன பொண்ணு, அதுவும் பொண்ணாக போயிடுச்சு தங்கச்சியன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம லியோவை கொண்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்தே நமக்கு தெரியுது சந்தேகத்து மேலே ஹராதாஸுக்கு எவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது, அண்ட் அந்த ரூலை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அப்படி சொல்லுவாங்க. அண்ட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம லியோ வந்து அந்த டோட்டல் ஃபேக்ட்ரியவே அந்த ரீசன்காக கொளுத்திடுவார். அண்ட் இந்த இதில் வெக்ஸ் ஆகி தான் அவங்க வந்து அந்த தங்கச்சி எலிசாவையும் ஆராதாஸ் கொண்டுருவாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஆயிரும் அந்த டோட்டல் ஃபேமிலிக்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாசன்கோ அப்படிங்கிற ஒரு டோட்டல் ஃபேக்ட்ரியே நம்ம லியோதாஸ் வந்து கொளுத்தி முடிச்சுட்டார், லைக் அவங்க சாம்ராஜ்யத்தையே முடிச்சுட்டு அவரும் செத்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சு. அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இனி சாகலா உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து ஹராதாஸ் மூலயமா சந்தித்தது வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆயிருது. ஸோ லியோ தான் அவங்களோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை அழிச்சிருந்தான்னு தெரிஞ்சுமே அவங்க வந்து லியோவை கொள்ளணும்னு நினைக்கல. They just want to bring Leo back and rebuild the empire which is destroyed by him. அதனால தான் ஒரு சீனில் வந்துட்டு லியோ உயிரோடு இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஃபோட்டோவை தூக்கிட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க வந்து திருப்பி லியோவை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்க பிளான். அண்ட் லியோவை கொல்லணுன்றதுக்காக இல்லை, ஆனால் லியோதாஸ் திருப்பி கொண்டு வரலாம்னு நினச்சா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன நிலைமையாகும், நம்ம லியோதாஸே வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ இதுலேருந்தே நமக்கு கிளியர் கட்டாக தெரியுது இந்த படத்தோட மெயின் வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லியோதாஸ் தான். இதை வந்து நடுவில் அந்த பார்த்திபன் அப்படின்ற கேரக்டர் வச்சு அவரை நல்லவர் மாதிரி காமிச்சு நம்ம லோக்கி வந்து நம்ம எல்லாரையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு தளபதி வந்து ஒரு நல்லவர் மாதிரி காமிச்சிட்டாரு. ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு வில்லன் தான். அவர் திருப்பி இங்கே வந்து இப்படி இருக்கிறதுக்கே ஒரு காரணம் இருக்கலாம், அது வந்து எல்லாமே செகண்ட் பார்ட்ல தான் தெரியும். அண்ட் ஆஃப்டர் ஆல் தி கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், தெர் இஸ் நத்திங் குட் டு சே அபவுட் இஸ் பாஸ்ட் சின்ஸ் யூ நெவர் டிட் எனிதிங் குட். அது மட்டும் இல்லாமல் லியோதாஸ்ன்னு சொல்லிட்டு குறுக்க எவன் வந்தாலும் போட்டு தட்டு போயிட்டே இருப்பேன் நம்ம தளபதி கடைசியில் வேறு சொல்லி முடிச்சிருப்பாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் லியோதாஸ் யார் என்று தெரிகிறதா அப்படின்னு நம்ம கமல் சார் வந்து பேசுவாரு. ஸோ அப்போ அடுத்து யாரை மீட் பண்ண போவாரு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். யா கைஸ், கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு கிளாஸோ ஏதோ ஒரு ஃபேஸ் ஆஃபோ இருக்கும், கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த பாட்டு தான் தெரியும். அண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய இன்னும் ஏகப்பட்ட விஷயத்துக்கு ஏகப்பட்ட தியரி இருக்குது, இது வந்து ஒரே ஒரு தியரி தான் கைஸ், இன்னும் 99% தியரி இருக்குது, அது எல்லாமே அடுத்து ஒவ்வொரு வீடியோலே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மூவி லவர்ஸ் அண்டு தளபதி ஃபேன்ஸ் அண்ட் எல்ஜிஓ ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் உங்களை மாதிரி நிறைய சினிமா லவர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுவீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கண்டென்ட் நான் போட்டுட்டு இருக்கிறேன், அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அப்படியே நம்ம சேனல் வந்து பாருங்கள், எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை, சி யூ, டேக் கேர் கைஸ்.